हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் நான்கு பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுகிய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று

எங்கும் நிறைந்தவருமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பாக தமது தாமரை பாதங்களை வழிபடும் பக்தர்களிடம் கருணை கொண்டவர் ஆவார் இவ்வாறாக அவர் தமது வெவ்வேறு லீலைகளின் வாயிலாக உன்னதமான தமது நாமங்களையும் ரூபங்களையும் காட்டுகிறார் அறிவும் ஆனந்தமும் நிரம்பிய நித்திய ரூபத்தை உடைய அந்த பரமபுருஷ பகவான் என்னிடம் கருணை கொள்வாராக பர்பட் பை சில பிரபா ஜெய்சில ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போனாடிய பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்ப பார்க்கலாம் பகவான் ஒன்றுமே செய்வதில்லை என்று அறிவில் குறைந்தவர்கள் கூறுகிறார்கள் உண்மையில் அவர் செய்வதற்கு எதுவும் இல்லைதான் ஆனாலும் அவரேதான் அனைத்தையும் செய்ய வேண்டியும் உள்ளது ஏனென்றால் பகவானின் உத்தரவில்லாமல் யாராலும் எதையும் செய்ய முடியாது ஆனால் அறிவில் குறைந்தவர்கள் பகவான் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் ஜட இயற்கை முழுவதுமே எப்படி பகவானின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறது என்பதையும் காண முடியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகள் அதி அற்புதமாக செயல்படுகின்றன நியம் கரணம் வித்தியே நமச்சு உபனிஷதம் அவருக்கு தானாக செய்யக்கூடியது எதுவுமில்லை பகவானின் சக்திகள் பரிபூரணமானவை என்பதால் பகவான் விரும்பிய மாத்திரத்தில் அனைத்துமே உடனடியாக செய்யப்பட்டு விடுகின்றன இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் யாருக்கு பரமபுருஷ பகவான் தன்னை காண்பித்தருளவில்லையோ தருளவில்லையோ அவர்களால் பகவான் எப்படி செயல்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது ஆகவே ஒருவேளை தெய்வம் இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியதோ அவர் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு பெயரோ இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் பகவானுடைய உன்னதமான செயல்களின் காரணத்தால் அவருடைய நாமம் ஏற்கனவே விளங்கி வருகிறது பகவான் அவரது உன்னத செயல்களுக்கேற்ப பெயர் சூட்டப்படுவதால் அவர் சில சமயங்களில் குணகர்ம நாம என்று அழைக்கப்படுகிறார் உதாரணமாக கிருஷ்ண என்றால் எல்லா கவர்ச்சிகளும் உடையவர் என்று பொருள் இதுதான் இதுதான் பகவானின் பெயர் ஏனென்றால் பகவானின் உன்னத குணங்கள் அவரை மிகவும் கவர்ச்சியுடையவராக செய்கின்றன சிறுவனாக இருக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கினார் மேலும் குழந்தை பருவத்திலேயே பல அசுரர்களை அவர் வதம் செய்தார் இத்தகைய செயல்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவை ஆகும் எனவேதான் சில சமயங்களில் கிரிதாரி மதுசூதனா அகநிசூதனர் என்ற பெயர்களால் பகவான் கிருஷ்ணர் அழைக்கப்படுகிறார் அவர் நந்த மகாராஜனின் மகனாக இருந்ததால் நந்த தனுஜ என்று அழைக்கப்படுகிறார் இந்த பெயர்களெல்லாம் ஏற்கனவே உள்ளன ஆனால் பக்தரல்லாதவர்களால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயர்களை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் சில சமயங்களில் அவர் பெயரில்லாதவர் என்றும் அழைக்கப்படுகிறார் அவருக்கு பௌதீக பெயர்கள் இல்லை என்பதுதான் இதன் பொருளாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் எல்லா செயல்களும் ஆன்மீகமானவை என்பதால் அவருக்கு ஆன்மீக பெயர்கள் உள்ளன பொதுவாக பகவான் பகவானுக்கு உருவம் இல்லை என்றுதான் அறிவில் குறைந்தவர்கள் நினைக்கிறார்கள் எனவேதான் அவர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கேற்று தமது நோக்கத்தை நிறைவேற்றவும் பக்தர்களை காத்து அசுரர்களை கொல்லும் லீலைகளை புரியவும் தமது ஆதி ரூபமான கிருஷ்ண ரூபத்தில் சச்சிதானந்த விக்கிரக ரூபத்தில் தோன்றுகிறார் இறைவனுக்கு உருவமில்லை என்றும் அவருக்கு செய்ய வேண்டி இருப்பது எதுவும் இல்லை என்றும் நினைப்பவர்களுக்கு உண்மையில் இறைவனும் செயல்படுகிறார் என்பதை காட்டுவதற்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார் பகவான் மிகவும் மகத்துவம் மிக்க பிறரால் செய்ய முடியாத அசாதாரணமான செயல்களை செய்கிறார் அவர் ஒரு மனிதராக இந்த பூமியில் தோன்றிய போதிலும் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகளை மணந்தார் இந்த செயல் ஒரு மனிதனுக்கு சாத்தியமல்ல பகவான் தாம் எவ்வளவு பெருமைக்குரியவர் எவ்வளவு பாசமுள்ளவர் எவ்வளவு கருணை உடையவர் என்பதை மக்களுக்கு காட்டவே இத்தகைய செயல்களை செய்கிறார் அவரது ஆதியான முதல் நாமம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்பதாகும் என்றாலும் அவர் எண்ணற்ற வழிகளில் செயல்படுகிறார் எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களுக்கேற்ப அவருக்கு பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் உள்ளன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் நான்கு பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுஹிய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போன்